நேரா ரொம்ப நல்லா கேதா சவாரிக்கு புறப்படுவோமா கண்ணா ஆ நீ எங்க போறந்தியோ எங்க வளந்தியோ எப்படியோ என் கையில வந்து சேர்ந்துக்கணா ஏன் பொறுப்பு அப்படித்தா எங்க பிறந்த எங்க வளர்ந்த எப்படி குதிரை வண்டிக்கார ஆயிக்கினேன்னு எனக்கே தெரியாது குதிரைன்னு உனக்கு நாங்க தான் பேர் வச்சுக்கணும் அத்த நீயா வச்சுக்கல இங்க பாரு மாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம் அதுவா வச்சுக்கல இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் நாங்களே பேர் வச்சுக்கணும் உங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிறோம் மனுஷனும் மிருகமும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே அது நீயும் நானும் தான் கண்ணு நேத்துக்கு பண்ண மாதிரியே நீ எப்பவும் கலெக்ஷன் பண்ணணும் அதுக்கு தான் இந்த தேங்காய உனக்கு திருச்சியா சுத்துற ஓடுற உனக்கு சுத்தினா ஓட்டிக்கிற எனக்கு சுத்த வேண்டாமா பொறிக்க பசங்களா நம்மளே தேங்காய உடைச்சு நம்மளே பொறிக்கலாமாடா தேங்காய் வைக்கிற வேலையில அடுத்த உடனே பொறுக்கிடுவோம் இப்ப எல்லாம் உடைக்கிறவன பொறிக்கிட்டு போடுறாம்பா ஏ பொறிக்கீங்களா ரயிலுக்கு நேரமாச்சு போய் வண்டி ஓட்டிக்கணும் வாங்க போயிடா வாங்க வாமா எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்ம குதிரை வண்டியிலேயே போயிடுவோம் சார்ஜ் கம்மியா இருக்கும் தம்பி வா இங்க வாங்க இங்க வாங்க என் வண்டியில இருங்க இங்க வாங்க என்னப்பா குதிரையெல்லாம் தலை அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குது என்னப்பா மன்னராஜனமா பேசிக்கிட்டு இப்ப வண்டி வருமா வராடா இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது அங்கேதான் நிக்க சைஸ் பெருசா இருக்கிற நீ ஒரு வேன் வச்சுக்க இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும் உன் குதிரை எங்க தாங்காடா எப்படி சாமி தாங்கும் வலிக்குது நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா பாவம் வாயில்லா ஜீவன் உனக்கு வாய் இருக்குல்ல அது போதும் வாயில்லன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும் வேணா குந்து உன்னை ரெண்டு ட்ரிப் அடிச்சிடறான் ரெண்டு ட்ரிப்பாவா நான் என்ன வைக்க போறேன் அத்தையாவது மாடு தூண்ணு மாடு தின்னு வெள்ளைக்காடு தின்னு இத பாருங்க வண்டி வசதி இல்ல நமக்கு சரிப்படாது ஊர் பயணம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா வாங்க போலாம் இல்லபா எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா பொட்டி பாரு எம்மா பெருசா கேதுனா இவன் பயங்கர பயலா இருக்கலாம் வண்டி வருமா வண்டி மட்டும் வராதே குதிரையை சேர்த்தா வரும் என்ன கேக்குற பணம் தான் வேற என்ன அரிசி பருப்பு மழையெல்லாம் தரேன் நான் சொன்னேன் வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது எங்க போகணும் பஜனை கோயில் தெருவுக்கு எங்க போகணும் பஜனை கோயில் தெருப்பா ஆறுமுகம் ஓன் கிராக்கி ஏத்திக்கடா எனக்கு சரிப்பட்டு வராது டே பெருமாளே நீ ஏத்திக்கடா எனக்கு சரிப்பட்டு வராது டே நீ ஏத்திக்கடா டே பாம்பு நீ ஏத்திக்கடா இன்னா இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது வண்டியில ஏறி குந்துமே டே டே அந்த வண்டியில ஏறிக டே ஆறுமுகம் இந்த கரண்ட் ஓ வண்டியில ஏத்திக்க எங்களை பிரிக்காதீங்கப்பா இது என் பொண்ணு அப்படியாப்பா அப்ப ரெண்டு பேரும் ஏறி குந்திங்க எங்கப்பா பொண்ணு கைலாசம் கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா நீ வேண்டிக்க போய் சேர்ந்துருவேன் சொல்றத முடிசா கேளுப்பா கைலாசம் தெரு அத்த சொல்லப்பா நீ ஏறுமே நீ முன்னால ஏறி குந்து டே டே நீ பிள்ளைப்பா வலிக்க கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு காஞ்சதை நம்மள தள்ளி விடுவாரு நீ மட்டும் வாக்கியமாகும் ஹாய் 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 என்ன ஊர் பா உனக்கு தஞ்சாவூர் இந்த இழுவை எம்மா நாளாக்குத ரெண்டு வருஷமா கொஞ்சம் முன்னுக்கு வாமே தயங்குற இப்ப நாடுக்கிற நிலைமையில உனக்கு முன்னுக்கு வாங்க சொல்ற ஒரே ஆள் குதிரை வண்டிக்காரன் தாமே வரே வா என்ன வா என்ன கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன் பொண்ணை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா அப்பா இவர் ரொம்ப தமாஷாவே பேசுறாருப்பா தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா அது எல்லாருக்கும் கிடைக்காது சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா இருக்கு தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா கல்யாணம் நடந்துரு கவலைய விடுப்பா அதுக்கு இல்லப்பா தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல
முப்போதம் விலையே அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியதில்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜசேகர், உங்க சின்சியாரிட்டி நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்களை மாதிரி கடமை